ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் தருண் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல காடை கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் காடையை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா மூணு காடை எடுத்திருக்கேன். இதுல வந்து கவுச்ச வாசனை வரும்ன்றதுனால நான் உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா கால் ஸ்பூன் கல்லுப்பு, கால் ஸ்பூன் மிளகுத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கவுச்ச வாசனை போயிடும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. வாங்க இதை கழுவி எடுத்துக்கலாம். காடையை கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 7 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். பாருங்க சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1/10 இலை கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட 3 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய தக்காளி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுப்பு சிம்மில் வச்சே வதக்கி விட்டுக்குங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்ததுனால அடி பிடிக்கும். இப்ப இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காடை கிளீன் பண்ணக்குள்ளே உப்பு சேர்த்து தான் கிளீன் பண்ணோம், அதனால 1/2 ஸ்பூன் மட்டும் சால்ட் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்ப இது கூட மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா. இது கடையில கேட்டாலே கறி மசாலா தருவாங்க. 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். நான் 10 முந்திரி எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போற அளவுக்கு அடுப்பு சிம்மில் வச்சே வதக்கி விட்டுக்குங்க. பாருங்க மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல கறியை சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் கறி கூட சேர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க.
பாருங்க கறி கூட நல்லா மசாலா சேர்ந்துருச்சு. இது மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா mix பண்ணி விட்டுக்குங்க. பாருங்க 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, மசாலாவும் நல்லா கறி கூட இறங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். காடைக்கறி வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், அடுத்த சிம்மில் வச்சே மூடி போட்டுடலாம். இப்போ வந்துட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், அடுப்பு சிம்மில் வச்சே கொதிக்க வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, கலர்ஃபுல்லாக வந்திருக்குங்க. கறி உடையாத அளவுக்கு லைட்டாக கலரி விட்டுக்குங்க. பாருங்க சூப்பராக இருக்கு, பார்க்கக்குள்ளே சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளோதாங்க, கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு மேலே மல்லியில் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.